வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் காதலன் சேனல். இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா, 9வது வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி தமிழ் புத்தகத்தின் கீழ இருக்கக்கூடிய 9வது இயலின் இலக்கண பகுதியான யாப்பிலக்கணம் எனும் இலக்கண பகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். யாப்பின் உறுப்புகள். மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். மரபு கவிதை, மரபு கவிதைன்னு வேற எதுவும் இல்லை, யாப்புடைய உறுப்புகளான எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியன ஒரு கவிதையில் முறையாக அமைய பெற்று வரும் கவிதை வந்து மரபு கவிதை. இது வந்து யாப்பின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. இது யாப்புடைய இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலகி வருவது வந்து புது கவிதை எனப்படும். இந்த புது கவிதை வந்து எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி அனைத்து பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழில் சுருக்கமான வரிகளுடன் இயற்றப்படும். மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். இது செய்யல்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது. உறுப்பியலில் யாப்பின் 6 உறுப்புகள், அவை வந்து எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இவற்றை பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக வரக்கூடியது வந்து எழுத்து. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று என 3 வகைப்படும். குறில் எழுத்து, நெடில் எழுத்து, அத்துடன் வரக்கூடியது வந்து ஒற்று, அதாவது புள்ளி வைத்த எழுத்துக்கள், இப்பு, இம்மு, ஈ இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள். எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். அசை வந்து எதனால் ஆனது அப்படிங்கிறதுனா எழுத்துக்களால் ஆனது அசை. ஓரெழுத்தோ இரண்டெழுத்தோ நிற்பது அசையாகும். இது நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். அசை பிரிவில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவதில்லை. அதாவது ஒரு எழுத்தோ அல்லது இரண்டு எழுத்தோ நிற்பது, தனித்து நின்றோ அல்லது சேர்ந்து நின்றோ வருவது வந்து அசை எனப்படும். இது வந்து நேரசை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையசை அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. நேரசை, நேரசை வந்து தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று, தனிநெடில், தனிநெடில் ஒற்று. தனிக்குறில், இதில் பா என்பது வந்து குறில் எழுத்து, அது வந்து தனித்து வருவதனால இது வந்து தனிக்குறில். 2வது வந்து தனிக்குறில் ஒற்று. பல், இதில் பா என்பது வந்து குறில் எழுத்து, அத்துடன் இல் என்பது வந்து ஒற்றெழுத்து, இது வந்து தனிக்குறில் ஒற்று. 3வது வந்து தனிநெடில். பா அப்படின்னு வந்திருக்கு, இதில் வந்து பா என்பது வந்து நெடில் எழுத்து, அது வந்து தனித்து வருவதனால இது வந்து தனிநெடில். 4வது வந்து தனிநெடில் ஒற்று. பால், இதில் பா அப்படின்றது வந்து நெடில் எழுத்து, அத்துடன் இல் எனும் ஒற்றெழுத்து சேர்ந்து வருவதனால இது வந்து தனிநெடில் ஒற்று. அதற்கடுத்து நிறையசை. இருகுறில், இருகுறில் ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று. அணி, இதில் வந்து ஆ என்பது வந்து குறில் எழுத்து, நீ என்பதும் குறில் எழுத்து, 2 குறில் எழுத்துகள் சேர்ந்து வருவதனால இது வந்து இருகுறில் அப்படின்றது கீழே வருது. இருகுறில் ஒற்று. அணில், இதில் ஆ என்பது குறில் எழுத்து, நீ என்பது குறில் எழுத்து, இல் என்பது வந்து ஒற்றெழுத்து. 2 குறில் எழுத்துக்களும் ஒரு ஒற்றெழுத்தும் சேர்ந்து வருவதனால இது வந்து இருகுறில் ஒற்று. விழா, இதில் வி என்பது வந்து குறில் எழுத்து, லா என்பது வந்து நெடில் எழுத்து. இவ்வாறு குறில் நெடில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் அது வந்து நிறையசையின் கீழே தான் வரும். அதற்கடுத்து விழார், இதில் வி என்பது குறில் எழுத்து, லா என்பது நெடில் எழுத்து, ஈர் என்பது ஒற்றெழுத்து. இவ்வாறு குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் ஒற்றெழுத்தும் 3 ஒன்றிவிட தொடுப்பதாக இருந்தாலும் அது வந்து நிறையசையின் கீழே தான் வரும். இது வந்து குறில் நெடில் ஒற்று அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. சீர், 1 அல்லது 1 மேற்பட்ட அசைகளின் கூட்டம் சீராகும். ஒரு அசை இருக்கணும் அல்லது 1 மேற்பட்ட அசைகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டம்தான் சீர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இதுவே பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். ஓசைனா சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, இசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என சீர் 4 வகைப்படும். சீர்களை வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அவைகள் வந்து ஓரசை, ஈரசை, மூவசை, 4சை. நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு, அதனை நேர்வு என்னும் அசையாக கொள்வர். நேர் அப்படின்றதோட உகரம் சேர்ந்து முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து நேர்பு அப்படின்ற அசையாக எடுத்துக்கிறாங்க. நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும்.
இது வந்து ஒரு வெண்பாவுடைய இறுதி எழுத்துல மட்டுமே அசையாக எடுத்துக்கொள்ளப்படும். ஈரசை சீர்களுக்கு இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் எனும் வேறு பெயர்களும் உண்டு. ஓரசை சீர் அதற்கான அசையும் அதனுடைய வாய்ப்பாடும் வந்து கொடுத்துருக்காங்க. நேர் நேர் அப்படின்னா நாள், நிறை அப்படின்னா மலர், நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. ஈரசை சீர் நேர் நேர்னா தேமா, நிறை நேர்னா புளிமா. இவை ரெண்டையும் மாச்சீர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்த தேமா புளிமால இறுதியில் வரக்கூடியது வந்து மா என்ற எழுத்தில் முடிவதனால இது வந்து மாச்சீர். நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். விளம் அப்படின்றதுல இந்த கருவிளம் கூவிளம் முடிவதனால இதை வந்து விளச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவசிச்சீர் அதை வந்து காய்ச்சீர் கனிச்சீர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அசை வாய்ப்பாடு நேர் 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 அப்படின்னு மூன்று நேர் வந்துச்சுன்னா அது வந்து தேமாங்காய். அதாவது நேர் நேர் அப்படின்னு ரெண்டு வந்துச்சுன்னா அது தேமா, அதனுடன் இன்னொரு நேர் சேர்ந்து வருவதனால கடைசியில் காய் அப்படின்றத வந்து சேர்த்துக்கணும், இது வந்து தேமாங்காய் அப்படின்னு வரும். நிறை நேர் நேர் இது வந்து புளிமாங்காய். ஏன்னா நிறை நேர்னா புளிமா, அத்துடன் கடைசியாக அந்த நேர் வருவதனால காய் அப்படின்றத சேர்த்து புளிமாங்காய் அப்படின்னு குறிப்பிடணும். அதுக்கடுத்து நிறை நிறை அது வந்து கருவிளம், அத்துடன் நேர் வருவதனால அது வந்து கருவிளங்காய். நேர் நிறை நேர் நிறை என்பது வந்து கூவிளம், அத்துடன் இறுதியாக நேர் அப்படின்னு சேர்ந்து வருவதனால ஒரு மூன்றாவதாக ஒரு சீர் வருவதனால அது வந்து இறுதியாக கூவிளத்தோட ஒரு காய் சேர்த்து கூவிளங்காய் அப்படின்னு குறிப்பிடணும். கனிச்சீர் கனிச்சீர்லையும் இதே மாதிரி தான், நேர் நேர் தேமா அத்துடன் நிறை மூன்றாவதாக வருவதனால கனி அப்படின்றத சேர்த்துக்கணும், தேமாங்கனி. இதே போல் தான் நிறை நேர் நிறைனா புளிமாங்கனி, நிறை நிறை நிறைனா கறிவிலங்கனி, நேர் நிறை நிறைனா கூவிலங்கனி. காய்ச்சீர்களை வெஞ்சீர்கள் என்று அழைக்கிறோம். மூவசை சீர்களை அடுத்து நேரசியோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது நாரசி சீர் வந்து தோன்றும். அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல். நாம் எளிய முறையில் திருக்குறளை இங்கு அழகிடலாம். திருக்குறளை வந்து அழகிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வாரா அதாவது வராது. தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும். பிற தலைகள் என்பது வந்து வராது. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசி சீர்களில் முடியும். ஈற்றுனா இறுதி அடியோடைய இறுதி சீர் என்பது வந்து ஒரு அசை சீர்களில் மட்டுமே முடியும். பிறர் நாணத்தக்கது தான் நாணா நாயின் அறம் நாணத்தக்கது துடைத்து இதை வந்து அழகிட்டு பிரிச்சிருக்காங்க. பிறர் அதாவது பி என்பது குரல் எழுத்து, ரா என்பது குரல் எழுத்து, அத்துடன் ஒரு ஒற்றெழுத்தான இர் வந்து சேர்ந்திருக்கு. இதனுடைய வாய்ப்பாடு வந்து இருகுரில் ஒற்று, இருகுரில் ஒற்றுன்றது வந்து நிறையசை. அதற்கடுத்து நா அப்படின்றது வந்து ஒரு நெடில் எழுத்து, அது வந்து தனி நெடில் எழுத்து, இது வந்து நேரசையின் கீழ் வரும். அதற்கடுத்து ந நா என்பது வந்து குரல் எழுத்து, இத் என்பது வந்து ஒற்றெழுத்து, தனிக்குரில் ஒற்று, இது வந்து நேரசை. இவ்வாறு நிறை நேர் நேர் அது வந்து புளிமாங்காய். நிறை நேர்னா அது வந்து புளிமா, அத்துடன் நேர் என்பது வந்து இறுதியில் சேர்ந்து வந்ததுனால காய் அப்படின்றத சேர்த்து புளிமாங்காய் அப்படின்னு குறிப்பிடணும். இதே மாதிரி தான் இந்த ஏழுதையும் வரிசையாக வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஏழாவதாக வரக்கூடிய துடைத்து எனும் சொல்லல, தூ என்பது வந்து குரல் எழுத்து, டை என்பதும் குரல் எழுத்து, அத்துடன் இத் எனும் ஒற்றெழுத்து வந்து சேர்ந்து வந்திருக்கு, இரு குரல் ஒற்று. அத்துடன் கு சு டு து பூ ரு இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து இறுதியாக வந்துச்சுன்னா அதை வந்து ஓரசி சீரின் வாய்ப்பாடின் கீழ் உள்ள நிறைவு அப்படின்ற அசையின் கீழே பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாடின் கீழ் வகைப்படுத்துகிறாங்க. பாடநூலில் வந்துள்ள பிற குரட்பாக்களும் அழகிட பயிற்சி மேற்கொள்க. தலை பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை எடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும்.
பாடல்ல நின்ற சீருடைய ஈற்றசை இறுதி அசையும் அதனை எடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்தி வருவது வந்து தலை அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும். தலை வந்து ஏழு வகைப்படும். நேரொன்றி ஆசிரிய தலை, நிறையொன்றி ஆசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னு தலை என்பது வந்து ஏழு வகைப்படும். நேரொன்றிய ஆசிரிய தலை, மாமுன் நேர் அப்படின்ற வாய்ப்பாடு. நிறையொன்றிய ஆசிரிய தலை, விளம்முன் நிறை. இயற்சீர் வெண்டலை, மாமுன் நிறை. வெண்சீர் வெண்டலை, காய் முன் நேர். களித்தலை, அதாவது காய் முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நிறை. கனிமுன் நிறை வருவது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை எனப்படும். ஒன்றா வஞ்சித்தலை, கனிமுன் நேர். அடி, இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். ரெண்டு சீராக இருக்கணும் அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட சீராக இருக்கணும், இப்படி தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடி வந்து ஐந்து வகைப்படும். இரண்டு சீர்களை கொண்டது குரலடி, மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி. அதாவது திருக்குறளை பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு அடி இருக்கும், அதற்கடுத்து கீழே ஒரு அடி இருக்கும். ரெண்டே ரெண்டு அடிகளை கொண்டது வந்து திருக்குறள். அதுதான் இரண்டு சீர்களை கொண்டது குரலடி அப்படின்ற அந்த வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. மூன்று சீர்களை கொண்டது வந்து சிந்தடி. நான்கு சீர் வந்துச்சுன்னா அது வந்து அளவடி. ஐந்து சீர்களை கொண்டது வந்து நெடிலடி. ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது வந்து களி நெடிலடி. இவ்வாறு அடி என்பது வந்து ஐந்து வகைப்படும். ரெண்டு சீர்னா குரலடி, மூன்று சீர்னா சிந்தடி, நான்கு சீர்னா அளவடி, அஞ்சு சீர்னா நெடிலடி, ஆறு அல்லது அதற்கு மேலேனா களி நெடிலடி. தொடை, தொடை என்ற சொல்லுக்கு வந்து தொடுத்தல் என்பது பொருள். ஒன்றின் மேல் ஒன்று மேற்பொருந்ததில் வந்து தொடுத்தல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது தொடையாகும். ஒரு செயலுடைய பாடலில் இருக்கக்கூடிய அந்த அடியிலையோ அல்லது சீரலையோ எழுத்துக்கள் வந்து ஒன்றிவர தொடுப்பது வந்து தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது. ஒரு குறிப்பிட்ட ஓசை வந்து பொருந்தி வர மாதிரியும் பாடலை இயற்றுதல் பற்றியும் அமையக்கூடியது வந்து தொடை. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று எட்டு வகைகளாக தொடை அமைகிறது. தொடையின் வகைகள் வந்து எட்டு. அவையாவன வந்து மோனை, அதாவது முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது வந்து மோனை. எதுகை என்பது வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது. இயைபு, செய்யுள் அல்லது ஒரு சொல்லோட இறுதி எழுத்து ஒன்றிவர தொடுப்பது வந்து இயைபு. அதற்கடுத்து அளபடை, அதற்கடுத்து முரண், முரண்பட்டு வருவது சொற்கள் வந்து முரண்பட்டு வருவது வந்து முரண் எனப்படும். இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று எட்டு வகைகளாக தொடை வந்து அமைகிறது. மோனை, ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது வந்து மோனை தொடை எனப்படும். ஒற்றுற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றி குழல், இதில் இந்த ஒற்றொற்றியும் அதற்கடுத்து ரெண்டாவது தரக்கூடிய அடியில் ஒற்றினால், இந்த ரெண்டு சொல்லுக்கும் ஓ எனும் எழுத்து வந்து ஒரே மாதிரியான எழுத்தாக ஒன்றி வருவதனால இது வந்து மோனைத்தொடையின் கீழ் வரும். எதுகைத்தொடை, அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றியமைவது. முதல் எழுத்து வேறு வேறு மாதிரி வந்தாலும் சரி, ஆனால் ரெண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி வரணும். இதில் திறனல்ல தற்பிறல் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதில் முதல் அடியில் வரக்கூடிய திறனல்ல அப்படின்ற சொல்லின் கீழ் வரக்கூடிய ரெண்டாவது எழுத்தும், இரண்டாவது அடியில் வரக்கூடிய அறநல்ல எனும் சொல்லில் வரக்கூடிய இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வருவதனால இது வந்து எதுகைத்தொடை. இயைபுத்தொடை, அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது வந்து இயைபுத்தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு குஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும்.
இதில் இந்த கொஞ்சும் கெஞ்சும் இந்த ரெண்டு சூழலையுமே இறுதி எழுத்து ஒன்று வருவதனால இது வந்து இயைபுத்தொடை. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று: பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதை வந்து அவ் எனவும் சீரமைத்தார். காரணம்: சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. முதலாவதாக வரக்கூடியது: காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. இக்குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடியாது. ஆபத்து காலத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அது வந்து இவ்வுலகத்தை விடவும் பெரிதாக வைத்து போற்றத்தக்கது. இக்குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடியாது. ஈற்றுச்சீரான பெரிது அப்படின்றதுடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பே எனும் சொல் வந்து குறில் எழுத்து. ரீ எனும் சொல்லும் குறில் எழுத்து. இரு குறில் எழுத்து அத்துடன் தூ எனும் சொல் வந்து இணைந்து வந்திருக்கு. கு சு டு தூ பூரு இந்த எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாடின் கீழ் வரும். முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது துணிவு. விடைக்கேற்ற வினாவை தேர்க. விடை என்பது வந்து பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. முதலாவது வரக்கூடியது வந்து பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. அதற்கடுத்து ரெண்டாவது வரக்கூடியது வந்து பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது. மூன்றாவது வரக்கூடியது வந்து பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது. நான்காவது வரக்கூடியது வந்து பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது. இந்த விடைக்கேற்ற வினா என்பது வந்து பானையுடைய எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. பானையுடைய வெற்றிட பகுதி தான் நமக்கு பயன்படுது. முதலாவதாக வரக்கூடியது ஞானம் என்பதன் பொருள் வந்து அறிவு. ஞானம் என்ற சொல்லின் பொருள் வந்து அறிவு.